இன்றைய பதிவில் தீபாவளி ஸ்பெஷலாக மில்க் பவுடரை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கப்பு நான் பால் பவுடர், மில்க் பவுடர், நெஸ்ட்லே மில்க் பவுடர் ஒரு கப்பு எடுத்துருக்கிறேன். எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பாலே மெஷர்மெண்ட் எல்லாமே அளந்துக்கோங்க. இப்போ அதே கப்புலேயே ஒரு கப் அளவுக்கு நான் பால் எடுத்துக்கிறேன். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால், இது ஒரு கப்பு எடுத்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் அது. அதில் சர்க்கரை வந்து நம்ம ஸ்வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். அடுப்பு பற்ற வைக்கலை இன்னும். இப்போ சுகர் வந்து நம்ம இதில் இங்கே பாருங்கள் முக்கால் கப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு டிஸ்க்கு வச்சு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் நான் பால், அந்த சர்க்கரை, பால் பவுட்ரு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இப்போ நெய் வந்து இதுக்கு ஒரு கால் கப்பு, அதே கப்பு எந்த கப்பு மெஷர்மெண்டால் எடுக்கிறோமோ அதே கப்பாலேயே நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து அடுப்பு இல்லாமல் பற்ற வைக்காமல் இதை நம்ம வந்து நல்லா கரைச்சிக்கலாம். இதில் இது இல்லாமல், லங்ஸ் இல்லாமல், குட்டி முட்டி இல்லாமல் நுரை வர்ற அளவுக்கு நல்லா சும்மா ஒரு நீங்கள் ஜல்லிக்கரண்டியில் கூட கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நெய் வந்து ஒரு கால் கப்புக்கு நான் எடுக்கிறேன். இதுக்கு நெய் கால் கப்பு போதும். இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து மேலே தூவுறதுக்கு பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏலக்காய் தூள் ஆப்ஷனல் தான், நீங்கள் போடணும்னா போடலாம். இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இது வந்து நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிட்டோம். இப்போ இதை வந்து அடுப்பில் சூடு ஏற்றி நம்ம கைவிடாமல் கிளறி எடுக்க போகிறோம். இதை பால் பவுட்ரு, நெய், பால், சர்க்கரை அவ்வளோதான். இது சீக்கிரமாகவே நம்மளுக்கு ரெடி ஆகிடும். தீபாவளி ஸ்பெஷலாக இந்த ஸ்வீட் போடுறேன். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே தீபாவளிக்கு சிம்பிளாக செய்கிற ஸ்வீட்டு தான், மில்க் ஸ்வீட்டு. இப்போ இது கொஞ்சம் நல்லா திக்னஸ்ஸாக ஆகட்டும். சர்க்கரை போட்டவுடனே கொஞ்சம் நீத்துரும், அது மறுபடியும் கெட்டியாகணும், அந்த ஈரப்பதம்லாம் போகட்டும், இந்த நெய்யெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி வேணுன்னாலும் நீங்கள் போட்டுக்கோங்க வாசனைக்கு. லாஸ்ட் ஸ்டேஜில் நான் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். இப்போ இதுக்கு நல்லா கெட்டியாகட்டும். நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள், சுகர் சேர்த்தது. இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக ஆகட்டும். நல்லா டேஸ்டியாக இருக்கும், இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. பால் பவுடர், பால், சர்க்கரை, நெய், முந்திரி, பாதாம் என்ன இருக்கோ நம்ம வந்து நம்ம விருப்பம்தான். இது மேலே தூவி நம்ம வந்து இது எடுத்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகட்டும். இது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகுது. நம்ம அந்த ஏடு வந்து வருது, சுற்றியும் அந்த ஏடு வர்றத நம்ம இதிலையே கிளறி கிளறி விட்டு வரும்போது இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறுது பாருங்கள். பூராவே இது மில்க்கு தான், சுகர் தான் கொஞ்சம் சேர்த்துருக்குறோம் நம்ம. இந்த தண்ணி வற்றணும், சுகர் சிரப்பு வற்றுற அளவுக்கு சுண்டுற வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிண்டிக்கலாம். தீபாவளி அன்னைக்கு நம்ம இந்த மாதிரி மில்க் ஸ்வீட்டு செஞ்சு நம்ம படைக்கும் போது நம்ம வீட்டில் பால் பாக்கியம் நிறைஞ்சி இருக்கும். பால், நெய், தயிர்னு நம்ம வீட்டில் வந்து தன அஷ்டலட்சுமியும் நிலச்சி இருப்பாங்க. அதனால தான் நம்ம தீபாவளிக்கு ஸ்வீட் செய்கிறோம். எல்லாமே நம்ம முந்தைய நாளே செஞ்சு எடுத்து வச்சுருவோம் தீபாவளிக்கு. இது வந்து அன்னைக்கே காலையிலேயே நீங்கள் எழுந்திரிச்சி இதை செய்யலாம். தீபாவளி அன்னைக்கு நிறையா வேலை இருக்கும், அதனால் நம்ம நிறைய பலகாரம், ஸ்வீட்ஸ் எல்லாம் கடையில் வாங்கினது எல்லாம் சேர்த்து ஏற்கனவே வாங்கினதான் நம்ம வச்சு படைப்போம். இது வந்து நம்ம காலையில் எழுந்திரிச்சு நம்ம வீட்லேயே கொஞ்சமாக இதை வந்து பால் பவுடர் எடுத்து இது மாதிரி செய்து நம்ம வந்து மகாலட்சுமிக்கு தீபாவளி அன்னைக்கு நம்ம பூஜை பண்ணும்போது பாலால் செஞ்ச பொருள் வச்சு நம்ம பூஜை பண்ணும்போது நம்ம வீட்டில் இல்லத்தில் பால் பாக்கியம் நிரம்பி வழியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ் நிறைய செய்கிறோம். இனிப்பு குபேரனுக்கு பிடிச்சதும் இனிப்பு சுவை தான், மகாலட்சுமிக்கும் இனிப்பு சுவை தான் பிடிக்கும். அதனால் நம்ம ஸ்வீட் செய்கிறோம்.
எல்லா தரப்பினரும் எவ்வளோ ஏழையாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் அன்னைக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிடுவாங்க. அதேமாரி எவ்வளோ நோயாளி பேஷண்ட்டு எவ்வளோ சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களும் அன்னைக்கு வந்து கொஞ்சமாவது ஸ்வீட் சாப்பிடணும். ஏன்னா அன்னைக்கு வந்து நம்ம செய்கிற ஸ்வீட்டில் அமிர்தம் கலந்துருக்கும். அது சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்க வியாதிகள் எல்லாம் மறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகம். இப்போ இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் எல்லாம் நம்ம கிளறலாம். இதுக்குள்ளே நான் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். ஏலக்காய் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக. இப்போ இதை நல்லா கிளறிக்கலாம். ஏலக்காய் தூள் லாஸ்ட்டில் போடும்போது, ஃபைனலில் போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். முன்னாடியே போட்டுட்டோன்னா வாசனையெல்லாம் கலந்துடும், அதனால் லாஸ்ட்டில் தான் போடுறேன். இப்போ இது நல்லா தலை தலைன்னு ஆடுற பதத்துக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கலரிட்டு அதுக்குள்ளே நம்ம ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கலாம். நான் இந்த பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நம்ம அதை எடுத்து ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், ஒரு 2 நிமிஷம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஒரு நெய் தடவுனை பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் நான் ஒரு பிளேட்டில் தடவி போட்டுட்டு சமப்படுத்தி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் இது ஒரு 1/2 hour நல்லா ஆறின பிறகு அதுக்கப்புறம் நம்ம இந்த முந்திரி பாதாம் எல்லாம் இது மேலே தூவி விடலாம். இப்போ முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாமே நான் இதில் மேலே ஆக்க தூவி லேசாக தூவி நம்ம அழுத்தி விட்டால் தான் நம்ம வந்து நம்ம கேக் போடுறதா இருந்தாலும் இல்லை அப்படியே எடுத்து சாப்பிடும்போதும் நம்மளுக்கு அழகாக இருக்கும். இது மேலே அலங்காரத்துக்காக தூவி விடுறேன். இது மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணுறேன். இந்த கரண்டியில் கொஞ்சம் நெய் தடவிட்டு நான் வந்து இதை வந்து சமப்படுத்தி விடுறேன். இது நல்லா 1/2 hour மேலே நல்லா ஆறின பிறகு தான் நம்ம வந்து இதை வந்து ஸ்லைஸ் போட முடியும். இப்போ இது இப்படியே ஆற விடுறேன். நான் இந்த பாதாம் முந்திரியெல்லாம் இதில் பதியறதுக்காக நெய் தடவி இதில் வச்சுருக்கிறேன். இப்போ இது பாருங்கள், இந்த ஸ்வீட்டு நீங்களும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். மில்க் பவுட்ரு ரெசிபி வந்து வாங்கி நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தீபாவளி ஸ்பெஷலாக நான் இது போட்டிருக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இதில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. இப்போ இது நல்லா ஆறின வரையும் பார்க்கலாம். இது கொஞ்சம் ஆறின மாதிரி இருக்குது. இப்போவே நம்ம இதில் ஒரு ஷேப்புக்கு நான் கத்தியால் போட்டு வச்சுக்கிறேன் துண்டம். அப்போ தான் நம்ம நல்லா ஆறின பிறகு இதிலேருந்து எடுக்க முடியும். இப்போவே லேசாக பதிய வச்சு வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம துண்டு போடாமல் அப்படியேவும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம லேசாக கீரல் போட்டு வச்சுருக்கிறேன். இதில் நான் லேசாக துண்டம் போட்டு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஆறின பிறகு இதை எடுத்து காமிக்கிறேன். இப்போவே இந்த ஓரம் எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செய்து பாருங்கள். தீபாவளிக்கு இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொண்டாடுங்க. இந்த ஆறின பிறகு துண்டுகள் போட்டு காமிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன். உங்களுடைய மில்க் மேடு பால் பவுடர் ரெசிபி கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக்கு நான் நல்லா ஆறின பிறகு துண்டம் போட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து தீபாவளி ஸ்பெஷலாக செய்து சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஹாப்பி தீபாவளி. எங்கள் யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி. மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன், யூடியூப் சொந்தங்களுக்கெல்லாம் ஹாப்பி தீபாவளி. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.